ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் பிரபலங்களுடைய கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் பிரதீப் அந்தோனி, விஜய் வர்மா, நெக் நேம் இவங்களை பிரதீப், இவங்கள விஜய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு, விஜய் ஆக்டர், மாடல், டான்ஸர் அண்ட் கொரியோகிராஃபராக இருக்காரு. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பல படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் டாடா ஃபிலிமில் இவர் பண்ண குட்டி ரோல் செம நேம் வாங்கி கொடுத்துச்சு இவருக்கு. இவர் பல டான்ஸ் இதெல்லாமே பண்ணியிருந்தாலும் இப்போ பிக் பாஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், பிரதீப் 1986லையும் இவர் 15 மேலேயும் பிறந்திருக்காரு. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் விஜய் ஹைதராபாத்லேயும் பிறந்திருக்காரு. இப்போ வயசு பிரதீப்க்கு 37 அண்ட் விஜய் வர்மாவுக்கு 30 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இப்போ இருக்கிற நேட்டிவ் சென்னை தான். உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணும்போது எந்த கண்டஸ்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய பிசிக்கல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் 173 சென்டிமீட்டர், விஜய் 175 சென்டிமீட்டர் இருக்காரு. வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவர் 78 கேஜி, விஜய் 73 கேஜி இருக்காரு. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பிளாக் கலரில் இருக்குங்க. ஐஸ் கலர் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு பேர்த்துக்குமே பிளாக் கலரில் தான் இருக்குது. அண்ட் இந்த வாரம் அந்த ஆக்சிஜன் பாட்டில் நடந்த ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்லா சண்டை கட்டிட்டாங்க. பிரதீப்பும் விஜய்க்கும் இடையே ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டுச்சுங்க. என்னதான் பிரதீப்பும் சண்டை கட்டினாலும் விஜய் அவரை பாக்ஸிங்கில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாருங்க. பார்க்கவே அதிர்ச்சி ஆயிருச்சு எனக்கு. இவர் பண்ணது என்ன இருந்தாலும் தப்பு தான். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம வினிஷா ஆக்சியாக தான் போவாங்கன்னு சொல்லிட்டு 2 டேஸ் முன்னாடி வரைக்கும் ஓட்டிங் போல வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இந்த நிகழ்வுகள் மக்களை பாதிச்சிருக்குமோ என்னமோ தெரிலங்க. விஜய் தான் இன்னைக்கு எலிமினேட் ஆக போறாரு. அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், இவருடைய அப்பா நேம் அந்தோனி, ரிலீஜியன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இந்து மதத்தை சார்ந்தவங்க. இன்னும் ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆகலைங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அண்ட் பிரதீப் தான் ஃபஸ்ட்டஸ் நேற்று சேவ் ஆனாரு. இது யார் யாருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படிச்சிருக்காரு. இவர் டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அண்ணா யூனிவர்சிட்டி, இவர் அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்காரு. எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் விஷுவல் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. விஜய் டிகிரி ஆஃப் டான்ஸ் அகாடமி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் இன்ட்ரடியூஸ் ஆனது 2016 அருவி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனார். இவரோட டான்ஸ் மூலமாக தாங்க சினிமா இண்டஸ்ட்ரி வந்தாரு. சின்ன சின்ன படத்துல சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ஃபர்மேஷன், ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு ரஜினி அண்ட் அஜித் ரொம்ப பிடிக்கும். விஜய்க்கு கமல் அண்ட் விக்ரம் பிடிச்சிருக்குங்க. ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு சிம்ரன் அண்ட் சமந்தா. விஜய்க்கு பிடிச்சது த்ரிஷா. நெக்ஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு பிடிச்சது லண்டன் அண்ட் கோவா. விஜய்க்கு பிடிச்சது பாரிஸ். நெக்ஸ்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் விரும்பி சாப்பிட்றது சவுத் இந்தியன் அண்ட் இட்டாலியன் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். விஜய்க்கு பிடிச்சது சவுத் அண்ட் கான்டினென்டல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். அண்ட் நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 7 பார்க்குறீங்களா? இவங்க ரெண்டு பேர் தவிர உங்களுக்கு வேற யாராவது ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய அதர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அண்ட் ட்ராவலிங். இவருக்கு மியூசிக், ட்ராவலிங் அண்ட் ரீடிங். நெக்ஸ்ட் டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 4 ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. இவர் இன்னும் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் 30 லேக்ஸ்லேருந்து 5 லேக்ஸ் வரை 50 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாரு. விஜய் 2லேருந்து 20 லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாரு. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்ட 2 க்ரோர்ஸும் விஜய் வர்மா கிட்ட 7 க்ரோர்ஸும் இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் மீட் பண்ணுறேன். பாய் நண்பர்களே.